வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே தளபதி 66 திரைப்படத்தோட இயக்குனரான வம்சி இயக்கி வெளியான திரைப்படங்கள் என்ன என்ன, ஸோ அந்த படங்களுடைய வெற்றி தோல்வி என்ன, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இயக்குனர் வம்சி அவர்கள் ஜூலை 27 1979 பிறந்திருக்காரு. ஸோ இவர் முதல்ல மென்பொறியாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு. பின்னர் 2002 வெளியான ஈஸ்வர், 2004 வெளியான வருஷம், மாஸ் மற்றும் பத்ரா போன்ற படங்களில் துணை இயக்குனராக ஒர்க் பண்ணார். 2007 முன்னா திரைப்படம் மூலம் அறிமுகமானாலும் 2010 வெளியான பிருந்தாவன் இவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்கினுச்சு. அதற்கப்புறம் வெளியான படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஸோ வம்சி என்னென்ன திரைப்படம் இயக்கியிருக்காரு, அந்த திரைப்படங்களுடைய வெற்றி தோல்வி என்னன்னு பார்ப்போம். வம்சி அவர்களுடைய முதல் திரைப்படமாக முன்னா திரைப்படம் இருக்குது. இந்த திரைப்படம் தமிழ் டப்பில் வெற்றி திருமகன்னு வெளியானுச்சு. ஸோ முன்னா திரைப்படம் வம்சி இயக்கத்தில் பிரபாஸ், இலியானா, ஸ்ரேயா, பிரகாஷ்ராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. 2007 வெளியான இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக தெலுங்கு சினிமாவில் பார்க்கப்படுது. இந்த திரைப்படத்துக்கு IMDb ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10.6 கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய மொத்த பட்ஜெட் 15 கோடி. இந்த படத்துடைய மொத்த வசூல் 25 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. ஸோ 10 லட்ச ரூபாய் 2007 ப்ராஃபிட் தந்த திரைப்படமாக முன்னா திரைப்படம் இருக்குது. ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவான இந்த திரைப்படத்துக்கு தெலுங்கு சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு தமிழ்லேயும் நல்ல வரவேற்பு அப்போதைக்கு கிடச்சிருக்கு. ஸோ வம்சி அவர்களுடைய 2வது திரைப்படமாக 2010 வெளியான பிருந்தாவன் திரைப்படம். இந்த திரைப்படம் ரொமான்டிக் காமெடி படமாக உருவாகி இருந்துச்சு. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக ஜூனியர் NTRும் ஹீரோயினியாக காஜல் அகர்வால் சமந்தா நடிச்சிருந்தாங்க. முக்கிய கதாபாத்திரத்தில் பிரகாஷ்ராஜ் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு தமன் இசையமைச்சிருந்தாங்க. அக்டோபர் 4, 2010 வெளியான இந்த திரைப்படத்துக்கு IMDb ரேட்டிங் 10.2 கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மொத்த பட்ஜெட் 30 கோடி. இந்த படத்துடைய மொத்த வசூல் 65 கோடி. 35 கோடி ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் தந்த படமாக இந்த படம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாவில் 100 நாட்களுக்கு மேலே தியேட்டரில் ஓன திரைப்படம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இந்த திரைப்படத்துக்கு இருக்குது. வம்சி அவர்களுடைய 3வது திரைப்படமாக இவ்வளவு திரைப்படம் 2014 நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆனிச்சு. இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக அல்லு அர்ஜுன் ராம்சரன் நடிச்சிருந்தாங்க. ஹீரோனியாக எமி ஜாக்சன், சுருதிகாசன் மற்றும் காஜல் அகர்வால் நடிச்சிருந்தாங்க. ரொமான்டிக் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக உருவாகின இந்த திரைப்படத்துக்கு DSP இசையமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் தெலுங்கு சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக பார்க்கப்பட்டது. ஸோ 2014 வெளியான இந்த திரைப்படத்துக்கு IMDb ரேட்டிங் 10.5 கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய மொத்த பட்ஜெட் 35 கோடி. இந்த படத்துடைய மொத்த ப்ராஃபிட் 75 கோடி. திரைப்படம் தெலுங்கு சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் ராம் சரண் இணைஞ்சு நடித்ததுனாலையும் இந்த படத்தோடைய வசூல் எகிர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துடைய வெற்றிக்கு பிறகு மகதீரா அப்படின்னு தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. தமிழ்லையும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. திரைப்படத்திற்காக முதல் முதல்ல வம்சி அவர்களுக்கு 2014 சிறந்த இயக்குனருக்கான ஃபிலிம்ஃபேர் விருது கொடுத்துருக்காங்க. வம்சி இயக்கத்தில் 4வது திரைப்படமாக 2016 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற தோழா திரைப்படம் இருக்குது. இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மூவியாக எடுக்கப்பட்டது. தமிழ் ஹீரோவான கார்த்திகும் தெலுங்கு ஹீரோவான நாகார்ஜுனாவும் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் தமன்னா, பிரகாஷ்ராஜ், விவேக், அனுஷ்கா மற்றும் ஸ்ரேயாவும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மார்ச் 2016 வெளியான இந்த திரைப்படம் தெலுங்கு தமிழில் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஸோ இந்த திரைப்படத்துடைய மொத்த பட்ஜெட் 50 கோடி. இந்த படத்துடைய மொத்த ப்ராஃபிட் 100 கோடி. ஸோ 100 கோடி வசூல் செய்ததுக்கு முக்கிய காரணம் இந்த படம் தெலுங்குலேயும் மிகப்பெரிய வெற்றி, தமிழ்லையும் மிகப்பெரிய வெற்றி. ஸோ அதனால தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அது மட்டும் இல்லாமல் IMDb இந்த படத்துக்கு 10.8 ரேட்டிங் இருக்குது. இந்த படத்துடைய வெற்றிக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் வம்சியை பற்றி பேச்சுகள் அதிகமாக ஓடிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் வெற்றியாக இந்த படம் இருந்துச்சு 2016. தோழா வெற்றிக்கு பிறகு வம்சி அவர்களுடைய 5வது திரைப்படமாக மகரிஷி திரைப்படம் 2019 வெளியானுச்சு. ஆக்ஷன் பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமாக உருவாகின இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான மகேஷ் பாபு நடிச்சிருந்தாங்க. ஹீரோனியாக பூஜா கிட்டேவும் வில்லனா ஜெகபதி பாபு நடிச்சிருந்தாங்க. மே 9 ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக தெலுங்கு சினிமாவில் பார்க்கப்படுது. இந்த படத்துடைய மொத்த பட்ஜெட் 100 கோடி. படத்துடைய வேர்ல்டு வைட் ப்ராஃபிட் 280 கோடி. தெலுங்கு மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு உலக லெவலில் மிகப்பெரிய ரீச் கிடைச்சனால இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக 2019 பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 2019 வெளியான பெஸ்ட் திரைப்படமாக
மகரிஷி திரைப்படத்தை தெலுங்கு ரசிகர்கள் கொண்டாடினாங்க. தெலுங்கு மட்டும் இல்லாமல் தமிழ் மலையாளம் ஹிந்திலையும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. இந்த திரைப்படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் 10.3 கொடுத்துருக்காங்க. வம்சி அவர்கள் இயக்கின படங்கள்லேயே அதிக வசூல் அதிக ஐஎம்டிபி ரேட்டிங் பெற்ற திரைப்படமாக மகரிஷி திரைப்படம் பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 2019 சிறந்த தெலுங்கு திரைப்படம் சிறந்த தெலுங்கு இயக்குனர் அப்படின்னு 2 நேஷனல் அவார்டு இந்த திரைப்படத்துக்காக இந்திய அரசாங்கம் கொடுத்தாங்க. ஸோ அந்தளவுக்கு மகரிஷி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற தெலுங்கு திரைப்படமாக தற்போது வரை இருக்கு. ஸோ மகரிஷி வெற்றிக்கு பிறகு வம்சி அவர்களுடைய அடுத்த திரைப்படமும் மகேஷ் பாபு கூட தான் பண்ண போறாருன்னு டாக்லாம் வெளியானுச்சு. மகேஷ் பாபுகிட்ட கதை சொன்னதாகவும் ஆனால் மகேஷ் பாபு அந்த படத்தில் காசிக் பிரச்சனையாக நடிக்கலையா. ஸோ அந்த கதையை அப்படியே தளபதி விஜய்க்கு சொல்லியிருக்காரு வம்சி. ஸோ தளபதி விஜய்க்கு ரொம்பவே பிடிச்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை தெலுங்கு தயாரிப்பாளரான தில்ராஜ் அவர்கள் 200 கோடி பொருட்செலவில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மூவியாக உருவாகிறதுனால இந்த திரைப்படத்தில் நடிக்க தளபதி விஜய் ஒத்துக்கிட்டாரு. மேலும் இந்த திரைப்படத்திற்காக தளபதி விஜய் 120 கோடி ரூபாய் சேலரி போறதா தகவல் வெளியே இருக்கு. மேலும் 200 கோடி பட்ஜெட்ல மிகப்பெரிய பொருள் செலவுல இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் 2022 பிப்ரவரி மாதம் தொடங்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. மேலும் இந்த திரைப்படம் தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மூவியாக எடுக்கிறதுனால தெலுங்கில் முன்னணி ஹீரோவாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இந்த படத்தில் வெளிநடிக்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுருக்கதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ வம்சி இயக்கத்தில் வெளியான திரைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் இது? தளபதி விஜய் வம்சி கூட்டணியில் உருவாகிற தளபதி 66 திரைப்படத்துக்காக எவ்வளோ எகிராக வெயிட் பண்ணுறீங்க? தளபதி 66 திரைப்படம் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ கோடி வசூல் செய்யும் அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.